Jesus. அரவணைப்பேன் என் ஜனங்களின் காயங்களை கட்டுவேன் என்னை நம்பி இருக்கிறவர்களை நான் கைவிடாதிருப்பேன்
என்னை நம்பினவர்களை நான் விடுவிப்பேன், என்னை நம்பினவர்களை மாத்திரமே நான் அணைத்துக் கொள்ளுவேன், அணைத்துக் கொள்ளுவேன். அவர்கள் கண்கள் ஆச்சரியமானவைகளை காணும், அவர்கள் விரும்பி வேண்டிக் கொள்ளுகிறதை பெற்றுக் கொள்ளுவார்கள். அவர்கள் சாதாரணமான காரியமானாலும் அசாதாரணமான காரியமானாலும் அவர்கள் என்னிடத்தில் விசுவாசமாய் கேட்கிறதை பெற்றுக் கொள்ளுவார்கள். இதோ சபைகள் எழும்பும், சபைகள் எழும்பும். போ காளான் முளைத்தெழும்புவது போல தேசத்தில் பூளை முடுக்குகளுக்கெல்லாம், கிராமம் கிராமங்களுக்கெல்லாம், ஒரு தெருவில் தெருவிட்டு தெருவாக சபைகள் எழும்பும் நாட்கள் வருகிறது. ஆமென். அநேகர் தா வகுதுசிக்கரவரியா அஸ்தமான சக்ருயா, வீடுகள் தோறும் சபை கூடுதலை காண்பீர்கள், அப்பம் விட்டுதலும் திராட்சரசம் குடிப்பதையும் காண்பீர்கள். தேவனுடைய ரத்தம் பிரபு கிரி அத்தரசியா, தேவனுடைய ரத்தம் வே தூரா சிக்கலவரியா, தன் ஜனங்களுக்காக சிந்தப்பட்டதின் அர்த்தத்தை ஜாதிகளும் ஜனங்களும் புரிந்து கொள்ளும் நாட்கள் வருகிறது. பாமர மக்களும் அறிவு கூழகினவர்களும் கர்த்தருடைய கண்களுக்கு முன்பாக நிற்பார்கள், அவர்கள் இரட்சகரை கண்டு கொள்ளுவார்கள். அவர்கள் கர்த்தருடைய ஆலயத்தை விரைந்து செல்லும். இதோ ஆலயங்கள் நிரம்பும், ஆலயங்கள் நிரம்பும், பரிசுத்த ஆலயங்கள் நிரம்பும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உத்தர ஓய்சலா கரபாஷந்திரியா, ஊழியங்களை ஊழியங்களை நான் வளர பண்ணுவேன், ஊழியத்தை ஆசிர்வதிப்பேன், ஊழியக்காரர்களையும் உண்மையும் உத்தமமாய் நிற்கிறவர்களையும் மாத்திரம் நான் வேறு பிரித்து தனித்து கொண்டு வந்து நிறுத்துவேன். ஆனாலும் என் ஜனம் எனக்கு உண்மையாய் இருக்கும் பொழுது மாத்திரமே அவர்கள் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படுவார்கள். மற்றவர்கள் மேல் வரப்போகிற பொல்லாத ஆவிகளை கண்டு எல்லா ஆக்கினைகளையும் கண்டு கலங்குவார்கள், திகைப்பார்கள். யார் பரிசுத்தமாய் உண்மையாய் ஜீவிக்கிறார்களோ அவர்கள் மேல் அபிஷேகத்தின் நாயகனாகிய நான் இறங்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பரிசுத்தமாய் இருக்கிறவர்களை வேறு பிரித்து, பரிசுத்த சந்ததியை வேறு பிரித்து, உண்மையுள்ளவர்களையும் கீழ்ப்படிதல் உள்ளவர்களையும் வேறு பிரித்து, நீதியாய் நடப்பவர்களை வேறு பிரித்து, அவர்கள் மேல் என் அபிஷேகத்தையும் வல்லமையும் மகிமையும் காண்பிப்பேன். அதே சமயத்தில் உண்மையற்றவர்களும் பரிசுத்த குலைச்சல் ஆக்குகிறவர்களும் என்னுடைய ஆலயத்தை தீட்டுப்படுத்துகிறவர்களும் என்னுடைய நாமத்தை சந்தரவா களங்கப்படுத்துகிறவர்களும் என் நாமத்துக்கு வீரூசகல பௌஷிக்கரவா மகிமையை கொண்டு வராமல் அவதூரை கொண்டு வருகிறவர்களும் உறக்க சிக்கலவா, அவர்கள் யாராயிருந்தாலும், அவர்கள் எப்படிப்பட்ட ஊழியர்களாயிருந்தாலும், அவர்கள் எப்படிப்பட்டவர்களாய் இருந்தாலும், நான் அவர்கள் மேல் விட அமுல் அக்னி சரோதியா சவுல் மேல் வரப்பண்ணின பொல்லாத ஆவியை போல வேறு ஆவிகள் கடந்து வரும். அது ஊக்ரசிக்கலவரியா, அவர்களும் அந்நிய பாஷை பேசுவார்கள், அவர்களும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள், அவர்களும் கிரியை செய்வதை போல்தான் தோன்றும். ஆனால் அவர்களுடைய முடிவு பயங்கரமாகவும் வல் கூறி தீராலபாஷக்ரியத்துரபா பரிதாபமாகவும் இருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதை காண்கிறவர்கள் பயந்து கர்த்தரிடத்தில் திரும்புகிறவர்கள் அநேகராய் இருப்பார்கள். கர்த்தர் சொல்லுகிறதை செய்கிறவர் அவர் தன் ஜீசல்பாங்கோரோத்திசா, தன் ஜனத்தின் மேல் அக்கறை உள்ளவரும் தன் ஜனத்துக்காய் பரிதவிக்கிறவராயிருக்கிறார். ஆனால் சம்பாரோ கொஷீலவா, ஓ தேங்க்யூ மாஸ்டர், ஒரு சம்பாரா கிருஷிக்கிறவாரியா, காத்திருக்கிறவர்கள் பாக்கியவான்கள், தரித்திருக்கிறவர்கள் பாக்கியவான்கள், விழித்திருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். காத்திருக்கிறவர்களும் தரித்திருக்கிறவர்களும் விழித்திருக்கிறவர்களும் பாக்கியவான்களா இருப்பார்கள். அவர்கள் அநேக தீமைக்கு தப்புவிக்கப்படுவார்கள், அநேக பொல்லாங்கன் எய்யும் அக்னி அஸ்திரங்களுக்கும் பொல்லாங்கன் எய்யும் மாய வலைகளுக்கும் பொல்லாங்கன் வெட்டுகிற குழிகளுக்கும் தப்புவிக்கப்படுவார்கள். ஓ பிசாசு நேரடியாய் பூமியில இறங்குவதை காண்பீர்கள். சத்ரு தன்னுடைய கூட்டத்தோடு கூட பூமிக்கு வரப்போகிறான். அவன் வருகிற பொழுது அழகிய பெண்களாக, அழகிய ஆண்களாக, அலங்காரமானவர்களாக, அலங்காரம் 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 அதிகரிக்கப்படும் அழகிய ஆண்களும் பெண்களுமாக பூமிக்குள் இறங்குவார்கள். ஆனால் அவர்கள் ஆண்களும் அல்ல, பெண்களும் அல்ல, அவர்கள் பொல்லாத பிசாசின் கூட்டத்தினர் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதை காண்கிறவர்கள் இவர்கள் கர்த்தருடைய பிள்ளைகள் என்று சபைகளுக்குள் விசுவாசிகளைப் போல உள்ளே நுழைவார்கள். ஆனால் அவர்களின் அவர்கள் மூகி அவர்கள் மூலமாய் அநேகர் பாலிக்கலவரா கால் தடுமாறி விடுவார்கள். ஆனால் கர்த்தர் சொல்லுகிற ஜாக்கிரதையாய் இருக்கிறவன் தப்பித்துக் கொள்ளுவான். இதோ பிசாசானவன் யாரை விழுங்கலவோ என்று சொல்லி
கர்ஜிக்கிற சிங்கத்தை போல தன் வாயை திறந்து கொண்டு வருகிறான். ஆனால் அது மாயையாயிருக்கும், அது அழகு நிறைந்ததாயிருக்கும், அது இவ்வுலகத்தில் மயக்கக்கூடியதாயிருக்கும். ஆனால் அதை நம்பி பின்னாலே போகிறவன் வெட்கப்பட்டு தன் ஜீவனை இழந்து போவான், அவன் இருதயத்தில் ஈட்டி பாயும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஓ தேங்க்யூ மாஸ்டர், ஓ புல்லபாதிசா பல்பாதனசா கிழியா, வெளி தோற்றத்தையும் வெளி மாயையும் நம்பி ஓடுகிறவர்கள் எல்லாரும் வெட்கப்படுகிற நாட்கள் வருகிறது. ஈகோ வாசமனகரத்தீரபா, கர்த்தர் சொல்லுகிறார், உள்ளான அலங்காரத்தை நான் நாடுகிறேன், உள்ளான அலங்காரத்தை நான் விரும்புகிறேன், உள்ளான வாஞ்சையை விரும்புகிறேன், உள்ளான தாகத்தை விரும்புகிறேன். நாடகம் நடிக்கிறவர்கள் நடித்து கொண்டே இருக்கலாம் என்று நினைத்தவர்கள் ஏமாற்றமடைந்து அவர்களுடைய முகத்திரைகளை கிழித்து அவர்களுடைய உள்ளான மனுஷன் யார் என்பதை வெளியரங்கமாக்கி அவர்களை நான் பொட்டு பூச்சை அரிப்பது போல, ஒரு வஸ்திரத்தை ஒரு பொட்டு பூச்சி அரித்து கொண்டு போவது போல, நான் என் நாமத்திற்கு இடையூறாக என் ஜனத்தை வேதனைப்படுத்தி என்னுடைய ஜாதிகளையும் என் ஜனத்தையும் நான் நேசிக்கிறவர்களையும் துன்பப்படுத்துகிறவர்களை நான் அப்படி அரித்து போட போகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கேசிராதானா வசந்துரவா நீஷல துரலக்கரதீரவா, ஓ நான நதியாலரபா கண்கால் கரந்துலரபா ஓக்னியந்தலரக்கரபா, என் ஜனம் கால் லகுனத்தியா, என் ஜாதி ஜனங்களை நான் விசாரிக்க போகிறேன், அவர்களுடைய கூக்குரலின் சத்தத்துக்கு பதில் போகிறேன், என் ஜனத்தின் கண்ணீரை நான் துருத்தியில் வைத்திருக்கிறேன், நான் பிரியப்படுகிறவர்கள் மேல் என் கரத்தை வைப்பேன், நான் யாரை பிரியப்படுகிறேனோ அவர்கள் மேல் என் நேச கரத்தை வைப்பேன், அவர்கள் என் கரத்தினால் அரவணைக்கப்படுவார்கள், அவருடைய காயங்களை கட்டுவேன், அவருடைய கண்ணீரை துடைப்பேன், அவருடைய பெருமூச்சின் சத்தத்துக்கு பதில் கொடுப்பேன், அவர்கள் நிமித்தமாய் துன்பப்படுகிறவர்களை ஆசீர்வதித்து அவர்கள் நிமித்தமாய் ஜெபிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன். ஓ தேங்க்யூ மாஸ்டர், ஓ ஷலதீரி கலவரதியா, ஓ நான் நேசிக்கிறவர்களை துன்பப்படுத்துகிறவர்களையும் நான் நேசிக்கிறவர்களை ஓ ரீ லட்டரளபா சிக்கரவரியா ஊ வீகரமா சக்ரியா வேதனைப்படுத்துகிறவர்களையும் நான் நேசிக்கிறவர்களுக்கு மேலாக பொய்யானதை சொல்லுகிறவர்களையும் நான் நேசிக்கிறவர்களுக்கு மேலாக எரியப்படுகிற அம்புகளையும் ஆவுதலசியா நான் எல்லாவற்றையும் திருப்பி திருப்பி வந்த இடத்திற்கே அனுப்புவேன். நான் திரசமாக சிக்கிறவா நான் திருப்பி அனுப்புவேன், திருப்பி அனுப்புவேன், என் நேச வைராக்கியம் பற்றி எரிய போகிறது சொல்லுகிறார். அவர்கள் முகங்களில் துக்கமாய் இருக்க விட மாட்டேன், அவர்கள் முகங்கள் சந்தோஷமாய் கலிகூற பண்ணுவேன், அவர்களை என் நம்மமாக்க இருந்தோ அவர்களை நான் என் அன்பின் பார்வைக்கவோ சகிதியா என் அன்பின் போர்வைக்குள் மாய்துலாசிய ஒழித்து பத்திரப்படுத்திக் கொள்ளுவேன். ஒரு தாய் தன் பாலகனை எப்படி சுற்றி வளைத்து வைத்துக் கொள்கிறாளோ அரவணைத்து தாயை போல நான் நேசித்து சுமந்து தகப்பனை போல இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த ஆண்டு என் நேச வைராக்கியத்தை காண்பீர்கள், என் நேச வைராக்கியத்தை காண்பீர்கள், என் நேச வைராக்கியம் பற்றி எரிய போகிறது. நான் எவ்வளவு நேசமாய் இருக்கிறேன் என்பதை என் ஜனத்துக்கும், நான் எவ்வளவு எரிச்சல் உள்ள தேவன், எவ்வளவு பயங்கரமானவர் என்பதை என் ஜனத்தை வேதனைப்படுத்தி என் ஜாதிகளையும் ஜனத்தையும் துன்பப்படுத்துகிறவர்களுக்கும் நான் காண்பிக்க போகிற வருஷம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஓ தேங்க்யூ மாஸ்டர், யாக்கிறதில் அந்துரபா கெசியானோக்கு பௌஷியா கெசியானோக்கு பிரௌலீசியா கெசியானோக்கு பிளௌமேகிசியா ஏ மாஷியாங்கரபா, என் துதியை சொல்லி என் துதியை துதித்து 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 மகிமைப்படுத்தி கொண்டே இருக்கிறவர்கள் ஜெயத்தின் மேல் ஜெயமடைவார்கள். அவர்கள் விண்ணப்பிக்க வேண்டாம், அவர்கள் அழ வேண்டாம், புலம்ப வேண்டாம், என்னிடத்தில் ஒன்றும் கேட்க வேண்டாம். துதிக்கிறவர்களை 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 நான் ஆசீர்வதிக்கிற ஆண்டு நான் ஆசீர்வதிப்பேன். யாரெல்லாம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து என்னை துதித்து என்னை மகிமைப்படுத்தி என்னை கனப்படுத்தி என் நாமத்தை உயர்த்தி கொண்டே இருக்க வேற ஒன்றும் அவர்கள் செய்ய வேண்டாம். அவர்கள் செய்ய வேண்டியது என் நாமத்தை துதித்து மகிமைப்படுத்தி கனப்படுத்தி என்னை உயர்த்த 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 நான் அவர்களை ஆசீர்வதிக்கிறது மட்டுமல்ல, அவர்களை நான் ஜாதிகளும் ஜனங்களும் யோசிக்க முடியாத எல்லையிலே அவர்களை உயர்த்தி கண்மலை